குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை என்று விஸ்வகர்மா சமூக மக்களிடையே பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக பேசிய காட்சிகள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. இது குலத்தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் திமுக தலைமையிலான அரசு அதை அமல்படுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை. விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழில் அல்ல, கைத்தொழிலை ஊக்குவிப்பது என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். பிற சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு விஸ்வகர்மா என சான்றிதழ் கொடுப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி கோவையில் விஸ்வகர்மா சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களை அழைத்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கூட்டம் நடத்தியுள்ளார். அப்போது கோடிக்கணக்கில் நிதி உதவி வழங்கும் விஸ்வகர்மா திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்துவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார்.